வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸ். ஜாக்கி சினிமாஸில் இந்த எபிசோடில் இறுதி சுற்று திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தை பார்க்கலாம். இந்த திரைப்படத்தை சுதா கோங்கர பிரசாத் வந்து இயக்கியிருக்காங்க. தமிழில் பெண் இயக்குனர் வரிசையில் ஒரு புது உறவாக வந்திருக்காங்க. இவங்க வந்து மணிரத்னம் ஸ்கூல்லேருந்து வந்தவங்க, மணிரத்னத்துடைய அசிஸ்டன்ட். இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாதவன் வந்து இந்தியாவிலேயே வந்து பாக்ஸிங்கில் பெஸ்ட் கோச். அவருக்கு அவருடைய டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அரசியல் உள்ளரசியல் காரணமாக அவர் டிகிரேட் செய்யப்படுறாரு. அவருக்கு வந்து ஒரு சவால் விடுறாங்க, நான் தமிழ்நாட்டுக்கு ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், அங்கே போய் யாராவது ஒரு கோல்டு எங்கேயாவது இருக்குதா, தங்கம் வாங்குகிற பெண்ணையோ இல்லை ஆளையோ வந்து பாக்ஸிங்கில் தேடு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ஸோ அந்த சவாலில் மாதவன் வெற்றி பெற்றாரா இல்லையா என்பது தான் இறுதி சுற்று திரைப்படத்துடைய கதை. மேடி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்டபுளாக இருக்கிறாரு, நல்லா பாடியாக இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு சாமிங் பாயாக இருந்தவர், வந்து ஒரு மெச்சூர்டான ஒரு என்ன சாக்லேட் பாயாக உடைக்கணுன்றது வந்து சித்தார்த்துக்கும் சரி மேடிக்கும் சரி இருக்கிற ஒரு விஷயம். அதை வந்து மேடி வந்து இந்த படத்தில் வந்து அவர் ஹேர் ஸ்டைலு, அவருடைய ஸ்பீச்சு ரொம்ப நல்லா இருக்கிறாரு, நிறைய உழைச்சிருக்கிறாரு, சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. அதன் பிறகு இந்த திரைப்படத்தில் வந்து லீட்ஸ் ரோல் பண்ணியிருக்காங்க ரித்திகா சிங். இந்த பொண்ணு வந்து உண்மையாலுமே அவங்க வந்து பாக்ஸர், அவங்க வந்து இந்தியாவுக்காக வந்து ஏஷியன் கேம்ஸ்லாம் விளையாடி இருக்காங்க. அவங்களே இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு பாக்ஸிங் கேரக்டரை கேட்டு வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப ஆப்டாக பொறுத்துறாங்க, தர லோக்கலுக்கு வந்து இறங்கி டான்ஸ் ஆடுறாங்க. ஒரு பாக்ஸர் அவங்க வந்து ஜஸ்ட்டு சொன்னதை வந்து நடிச்சுட்டு போகாமல் அந்த கேரக்டரை உள்வாங்கிக்கின்னு நம்ம நொச்சுக்குப்பத்தில் வந்து ஒரு தர லோக்கலுக்கு வந்து அந்த மாதிரி இடங்கள்லாம் அந்த பொண்ணு வந்து ஆடி இருக்கிறது வந்து பெரிய டெடிக்கேஷன். ஸோ ஃபண்டாஸ்டிக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸும் அதுக்கான டெடிக்கேஷன் அது வந்து ரித்திகா சிங்க்கு வந்து இருக்குது. பின்னிருக்கா பொண்ணு பிச்சு உதறிருக்கா. தமிழுக்கு ஒரு புது உறவுன்னா கூட அடுத்தடுத்த படங்கள்லையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருடைய கனவுகளை கெடுக்கிறதுக்கான எல்லா சாமுத்திரிகா லட்சணமும் அந்த பொண்ணுக்கிட்ட இருக்குன்னு சொல்லுவேன். அடுத்தது வந்து நாசர். அவருடைய கேரக்டர் வந்து ரொம்ப முதல்ல வந்து அவர் வந்து முகசுளிப்பான ஒரு கேரக்டரை பண்ணால் கூட பின்னாடி வந்து அவர் வந்து நெகிழ வைக்கிற மாதிரியான விஷயங்களை வந்து அவர் பண்ணுறாரு. அதை விட அவர் வந்து ரெண்டு விஷயங்களில் பண்ணுவார். ஒன்று வந்து அந்த பொண்ணை வந்து தான் வீட்டில் எட்டுன்னு வந்து அவருக்கு வந்து அந்த பொண்ணுக்கு வந்து கோச் கொடுக்கறது. ரெண்டாவது வந்து மாதவன் வந்து அந்த பொண்ணை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டின்னு போகிறப்பயோ நீ நல்லவையா அப்படின்றப்ப, அதேமாதிரி அந்த பொண்ணு கூட ஓடியாக இருந்து விளையாடுற அந்த மாண்டேஜ் ஷார்ட்ஸ்லாம் வந்து பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கிறாரு. ராதாரவே ஆஸ் யூஷுவல் ஜென்டில்மேன் மாதிரி ஒரு நடிப்பை வந்து வழங்கியிருக்கிறாருன்னு சொல்ல முடியும். ஸோ அதன் பிறகு வந்து ஜாகிர் ஹுசேன் வந்து இதில் வந்து வில்லன் கதாபாத்திரத்தை பண்ணியிருக்காரு. இந்த திரைப்படம் வந்து தமிழ் அண்டு ஹிந்தியில் வந்து ஒரே நேரத்தில் வந்து ஹிந்தியில் வந்து ராஜ்குமார் ஹிராணி தான் வந்து இதை வந்து வெளியிடுறாரு. இந்த திரைப்படத்திற்கு வந்து அடிஷனல் ஸ்க்ரீன் பிளே வந்து நம்ம மேடி பண்ணியிருக்கிறாரு. அருண் மாதேஸ்வரனுடைய வசனங்கள் வந்து படத்துக்கு மிகப்பெரிய பலம். அப்போ வயசில் இருக்கிற நிறைய பேரை நான் பார்க்குறேன், ஆனால் எல்லாருக்கிட்டையும் போய் ஐ லவ்யூன்னு சொல்லுறதுன்னு சொல்கிறது, ரொம்ப நாள் கழிச்சு நான் லவ் யூ சொல்கிறேன், எனக்கே டகு இல்லை உனக்கே டர் ஆகுது அப்படின்ற மாதிரியான அந்த கேஷுவல் வேர்டிங்ஸு அதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. மிக முக்கியமாக வந்து இந்த திரைப்படத்திற்கு மிகப்பெரிய பலம் வந்து சினிமாவோட ரெஃபர் சிவகுமார் விஜயனுடைய சினிமாவோட ரெஃபர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஒரு புத்தபிட்சுகள்லாம் நடந்து வந்துட்டுருக்கிறப்ப கையில் மீனோடு எடுத்துகிட்டு வர்றது, ஒரு சின்ன இலையை வச்சுட்டு நடந்து வர்றது. அதை விட மாதவன் வந்து ஃபஸ்ட்டு சாங்கில் வந்து சென்னையில் என்ட்ரு ஆகிறப்ப அந்த ஷார்ட்ஸ் மவுண்டேஜ் ஷார்ட்ஸ், மீன் கடை, மெரிடா பீச்சு, டிராஃபிக்கு, கரகாட்டம், அந்த மாதிரியான சென்னையினுடைய ஆதாரபூர்வமான சென்னை அப்படின்னு சொல்கிறதுக்கான நிறையா ஷாட்டில் வந்து ரொம்ப அழகாக வந்து இதில் வந்து அந்த பாட்டில் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு சதீஷ் சூர்யா, அவருக்கும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப பரபரப்பாக இருக்குது. ரைட், சுதா கோங்கர பிரசாத் இந்த திரைப்படத்துக்கு வந்து கடுமையாக உழைச்சிருக்கிறாங்க. ஒரு முதல் படம் பண்ணுற அந்த ஒரு ஃபீலே இல்லை. மிக முக்கியமாக அவங்க வந்து ஒரு விஷயம் புரிஞ்சிருக்குது, சினிமான்றது ஒரு கூட்டு முயற்சி அப்படின்ட்டு. யார் யார்கிட்டலாம் திறமை இருக்கோ அவங்கக்கிட்டருந்தெல்லாம் வந்து அழகாக வந்து வாங்கி வேலையை வாங்கியிருக்காங்கன்றது நல்லாவே தெரியுது. இந்த திரைப்படத்திற்கு வந்து திரைக்கதை உருவாக்கத்தில் வந்து பாலா கிட்டலாம் கூட வந்து போய் வந்து டிஸ்கஷனில் அவங்க வந்து உட்காந்து வந்ததாகவும் தகவல்கள் வந்து தெரிவிக்குது. ஒரு பெண் இயக்குனருடைய பார்வையில் இந்த திரைப்படம் வந்து ரிவீல் ஆனாலும் கூட நிறைய காட்சிகளை வந்து ரசிக்கிற மாதிரி எடுத்துருக்குறாங்க. ரித்திகா சிங்கோட அப்பா கேரக்டர் வர காளி வெங்கட் வந்து சிரிப்பை மூட்டினாலும் கூட இயல்பாக நடிச்சிருக்காங்க. சரி, அந்த படத்தில் மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சௌகார்பேட்டை பெண்மணி அந்த நொச்சுக்குப்பத்தினுடைய குப்பத்து வாழ்க்கையில் வந்து அவங்க வந்து ஒட்டலைன்றதான் இந்த திரைப்படத்துடைய மைனஸ். மற்றபடி வந்து படம் வந்து நெகிழ்ச்சியும் மகிழ்ச்சியுமாக இந்த திரைப்படம் வந்து செல்லுது. அதற்கு மிக முக்கிய காரணம் சந்தோஷ் நாராயணனுடைய பாடலும் பின்னணி இசையும். இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம்னா அதுக்கு மாற்றுக்கிறதே இல்லை. அதை விட
நிறைய நெகிழ்ச்சியான காட்சிகள். உங்கள் அக்காவுடைய வாழ்க்கை நீ கெடுக்கிற அப்படின்றதுமே அந்த பொண்ணு ஓடி போய் கிளம்பாமல் எக்ஸசைஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து அவன் வந்து புல்லட் உடைக்கிறப்ப உனக்காக தான் அதை வந்து இங்கே விற்றுட்டு போகிறான் அப்படின்னு சொன்னது, மாஸ்டர் நான் உனக்காக தான் இருக்கேன் நீ என்ன ஒன்றா சொல்லு நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்ன அப்புறம் மாதவன் வந்து அவரை வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அழைச்சிட்டு போகிற காட்சிகள், மாஸ்டர் வந்துட்டாரா அப்படின்னு கேட்டுட்டு உதவாங்கிட்டு அவனை லைட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நாக் அவுட் பண்ணுற சீன்ஸ்லாம் வந்து இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் அண்ட் ஃபேப்லஸ் ஆன ஒரு சீன்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். இந்த திரைப்படத்திற்கு ஜாக்கி சினிமா சிறக்கக்கூடிய மதிப்பெண் யூ கான்ட் பிலீவ் 5-4. இந்த திரைப்படத்தை வந்து அறிவுஜீவித்தனமாக வந்து எப்படி வேணாலும் விமர்சிக்கலாம், ஆனால் என்னை பொறுத்தவரை ஒரு புது இயக்குனர் அவங்க வந்து அவ்வளோ வந்து எஃபர்ட்டை போட்டு நிறைய உழைப்புகளை வந்து இந்த படத்தில் வந்து செலுத்திட்டுருக்காங்க. அதை விட இந்த திரைப்படம் வந்து ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி அப்படின்ற ஒரு கேட்டகரியில் நான் இதை எடுத்துகிட்டு வரேன். சுதா கோங்கராவுக்கு வந்து மிகப்பெரிய எதிர்காலம் இருப்பது வந்து இந்த திரைப்படத்தில் தெரியுது. அதை விட இந்த ஜேர்னல், அதாவது எடுத்துக்கிட்ட அந்த ஜேர்னல் இருக்கு இல்லையா, ஸ்போர்ட்ஸ் ஜேர்னல், அதை விட்டு இந்த திரைப்படம் எங்கேயுமே வந்து நகரவே இல்லை. ஸ்பாய்லர் சொல்ல போகிறோம், அதனால் தயவுசெய்து படம் பார்க்காதாலும் போயிடுங்க, பக்கா ஸ்பாய்லர் இது. ஸோ கிளைமேக்ஸில் சான்ஸே கிடையாது, இதில் வந்து நீ எப்படி வச்சாலும் வந்து அதை விமர்சனத்தை வந்து குத்தி கழிச்சிருப்பாங்க. அதை அதோடு முடிச்சது வந்து ரொம்ப நல்ல விஷயம். 6 வருஷத்துலேயே வந்து கோல்டு மெடல் வாங்கினது உங்களுக்கு யாருக்காவது தெரியுமான்னு கேள்வி கேட்கும்பொழுது அது வந்து எல்லா படம் பார்த்த எத்தனை பேருக்குமே வந்து ஒரு பஞ்ச் கொடுக்குற மாதிரி, ஒரு நாக் அவுட் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயமாகத்தான் நான் அதை பார்க்குறேன். சரி, இந்த திரைப்படத்தினுடைய கிளைமேக்ஸ் வந்து எப்படி முடிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து டைரக்டருக்கு போயிருக்கணும். பட் அவங்களுக்கு வேறு எங்கேயுமே ரெஃபரன்ஸ் எடுத்துருக்க வேண்டாம். அவங்களுடைய குருநாதர் இதே மாதிரி ஒரு படம், அது ஒரு பரபரப்பான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் படம். திருடா திருடால் வந்து கிளைமேக்ஸ் எப்படி வச்சாரோ அதே மாதிரி அவங்களுடைய பார்வையாளருடைய பார்வைக்கு விடுற மாதிரி அதை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்றது வந்து இந்த கிளைமேக்ஸ் தான் இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய பலம்னு நான் சொல்லுவேன். இறுதி சுற்று திரைப்படத்தினுடைய அனைத்து குழுவினருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களும் அன்பும். இந்த திரைப்படம் அவசியமாக பார்த்து தீர வேண்டிய படம் அப்படின்றதும், 2016 ஒரு பிரில்லியன்ட் மேக்கிங், ஒரு ஸ்டைலிஷான மேக்கிங் அப்படின்றதையும் இந்த திரைப்படத்துக்கு வந்து நம்ம வந்து முதல் விருதாக கொடுக்கலாம் அப்படின்றதை சொல்லி, இந்த தளம் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறியது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.